ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே அழகான ஒரு டோர்மேட் தான் பார்க்க போகிறீங்க. அதுவுமே வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத் வச்சுட்டு, வேஸ்ட்டாக இருக்க கலர்ஃபுல்லான கிளாத் எல்லாமே எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மேட்டுக்கு மெயினாக வந்து நம்ம அழகான பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணணும், அதாவது பூக்கள் மாதிரி தெரியணும் இல்லையா. அதுக்காக நான் ஒரு நியூஸ் பேப்பரில் பாதி பேப்பர் எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டாக அந்த பேப்பரை மடித்து இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்ஸ் அப்படி இதே மாதிரி வரையணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பேசிக்காக கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து இதை சைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. கொஞ்சமாக சைஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து பேப்பர் கட்டிங் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து வெவ்வேறு கலர் துணிகளில் வந்து இதை நீங்கள் அப்படியே பின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு கிளாத்து தான். ஸோ நிறைய டிஎஃப்ஒய்க்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்து தான் இது. ஸோ ஒரு துணியை நான் இது போல் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பேப்பர் கட்டிங்கை அப்படியே வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு எத்தனை கலரில் வைக்கணும்னு தோணுதோ, ஒரு மேட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 10லிருந்து ஒரு 12 பெட்டல்ஸ் இருந்தால் தேவைப்படும். நம்ம வந்து 10லேயே கூட முடிக்கலாம். இன்னும் நெருக்கமாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 12 பெட்டல்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 10 இருக்கா மாதிரி மேட் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேப்பர் கட்டிங் அளவுக்கு நம்ம வந்து இந்த துணியிலையுமே கட் பண்ணியாச்சு. ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு கலரில் கூட கொடுத்துக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு கலர் இருக்கா மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வேஸ்ட் கிளாத்து தான். இப்போ அடுத்ததாக அதே பேப்பர் கட்டிங் வச்சுட்டு நம்ம உள்ளக்க கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பின் சைடுக்கு வந்து நல்லா திக்கான ஏதாவது ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல டவல் மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். இது வந்து நல்ல திக்கான ஒரு பெட்ஷீட், ஓல்டு பெட்ஷீட். ஸோ அதை நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். மேட்டுண்டாலே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஃப்ளோரில் வந்து நல்ல ஒரு க்ரீப் கிடைக்கும். ஸோ இது போல் நல்ல திக்கான கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் நைட்டி கூட நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு பீஸ் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல். இப்போது உள்ளே வைக்கக்கூடிய அந்த பீஸுமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பீஸில் நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கலாம், அது போல் அந்த பீஸ்லேயுமே நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையுமே வச்சுக்குவோம். நல்ல பக்கம் உள்ளே இருக்கா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இது மேலே வந்து தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் நீங்கள் வந்து இது போல் தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்த மட்டும் தையல் போடாமல் விட்டுடுங்க. இப்போ நான் உங்களுக்கு தைக்கிறதையுமே காமிக்கிறேன், பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டுட்டு வந்து அந்த வளைவுகள்லாம் அழகாக வளைவாக தையல் போடுங்க. போட்டுட்டு வந்து இந்த இடத்துல அப்படியே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் இந்த ஓரத்தெல்லாமே நாச் போட்டு விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பெட்டல்ஸோட அந்த வளைவான லுக் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். தையலை டச் பண்ணாமல் அழகாக வந்து நாச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை அப்படி திருப்பி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. அப்படியே உள்ளுக்கு வந்து உங்களுக்கு எங்கேயாவது உள்ளே இருந்ததெல்லாம் அழகாக எடுத்து விட்டுடுங்க இது போல். இப்போ நமக்கு ஒரு பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போலவே சேம் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பீஸையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ண மாதிரியே மற்ற பீஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போது ரெண்டு பெட்டல்ஸ் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் ஒன்று மேலே ஒன்று அப்படியே நம்ம வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்க்கு வச்சுக்கிட்டு வந்துடணும். ஸோ இது போல் தான் ஒன்று மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். லைட்டாக அந்த ஓரங்கள் மட்டும் ஒன்றா இருக்கா மாதிரி இது போல் வச்சுக்கோங்க. வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஓரங்களில் மட்டும்தான் தையல் போட போகிறோம். நம்ம வந்து பின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து களையாமல் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நம்ம வந்து இது போல் ஒவ்வொன்றையுமே அழகாக ஜாயின் பண்ண இடத்துல அழகாக பின் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்கா மாதிரி இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவுமே எல்லா இடத்துலையுமே பின் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பின் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹூக் இருக்கு இல்லையா, சேஃப்டி பின், அதை வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி தையல் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓரங்களில் மட்டும் அழகாக தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இது மாதிரி கீழே வரைக்கும் வந்து அப்படி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது அது போலவே இந்த பூ ஃபுல்லாகவுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். நமக்கு வந்து பின் பண்ணி ஆல்ரெடி நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளோட அந்த மெஷர்மெண்ட் எதுவுமே மாறாது. நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக தையல் போட்டுகிட்டே வர வேண்டியதான். நீங்கள் தையல் போடும்போது அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது போல் நான் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபைனலாக நான் முடிக்கும் போது உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரு தையல் தான் போடணும், அதையுமே நான் வந்து போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட சென்டரில் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணால் தான் அந்த ஃப்ளவரோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஏதாவது ஒரு மூடியை வந்துட்டு மெஷராக வச்சுட்டு நல்லா அட்ராக்டிங்கான கலரில் சேம் அதே மாதிரி தான் மெயின் பீஸ் ஒன்று உள்ளுக்கு லைனிங் கொடுக்குற மாதிரி இந்த திக்கான இந்த பெட்ஷீட் பீஸ் ஒன்று கட் பண்ணி அதையுமே நான் வந்துட்டு இது போல் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கா மாதிரி வச்சுட்டு ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து கேப் விட்டு அப்படி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து இதை பரட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி சைடு எல்லாமே நாச் போட்டுக்கோங்க. நம்ம பண்ணுறது பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து பண்ணாலே போதும், ரொம்ப அழகான லுக்கில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம நாச் போடாமல் திருப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது, அங்கங்கே வந்து சுருக்கம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நாச் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பினோம்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து அழகாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கேப் விட்டோம் இல்லையா தையல் போடாமல், அங்கிருந்தே நம்ம வந்து தையல் போட்டு ஃபுல்லாகவுமே ஒரு தையல் போட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது தையல் போட்டாச்சு. இப்போ நம்மளோட மேட்டோட இந்த சென்டரில் இதை வச்சு நம்ம தைச்சிட்டா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் ஷேப் டோர் மேட் வந்து ரெடி. வீட்டில் வந்துட்டு நார்மலாக நம்ம கடைகளில் வாங்குகிற டோர் மேட் போட்டு வைக்கிறத விட இது போல் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணி அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு வைங்க. பார்க்க ரொம்பவே யூனிக்காக ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் நான் நிறையவே டோர் மேட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட் அப்படின்னு கேட்டக்கா இதை கூட சொல்லலாம். ஏன்னா பெண்கள்னாலே பூக்கள் ரொம்பவே பிடிக்கும், அதுபோல் எனக்குமே இந்த ஃப்ளவர் டோர்மேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதையுமே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். படிக்கையில் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த ஈஸியான டோர்மேட்டை நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் சூப்பராக வந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.